தர்மபுரி மாவட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டி கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளின் மேற்கூரை தொடர்ந்து பெயர்ந்து விடுவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். பாபம்பட்டி பகுதியில் உள்ள அருந்ததியர் காலனியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 26 தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. இந்நிலையில் வீடுகளில் உள்ள மேற்கூரைகள் உறுதித்தன்மையை இழந்து அவ்வப்போது பெயர்ந்து விடுவதாக புகார் எழுந்துள்ளது. குழந்தைகள் மீதும் சமையல் செய்யும் பாத்திரங்கள் மீதும் மேற்கூரைகள் பெயர்ந்து விடுவதாக வேதனை தெரிவிக்கும் குடியிருப்பு வாசிகள் இரவு நேரங்களில் வீட்டிற்கு வெளியே உறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தாங்கள் இருக்கும் பகுதி மாவட்ட எல்லையில் இருப்பதால் நேரில் ஆய்வு மேற்கொள்ள தயக்கம் காட்டுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பெருசு பெருசா தலைமாலையே மண்டமாலையே விழுகுங்க சார். இது யாருமே எந்த அதிகாரி யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பல வருஷம் போட்டா பிடிச்சி கொடுத்தோம், இந்த கட்டி கொடுக்குறோம் கட்டி கொடுக்குறோம், நாங்க கட்டியே கொடுக்கறதில்ல. சேலம் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்றா இருக்கிறதுனால எங்களை எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் மேச்சேரி போய் தான் திரும்பி மறுபடியும் அங்கே வரணும். தருமபுரி மாவட்டத்துக்கு இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். யாருமே எந்த ஒரு அதிகாரிகளும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மழை வந்தால் ஃபுல்லாக எல்லாம் பிடுங்கிட்டு பிடுங்கிட்டு விழுது. குழந்தை குட்டியெல்லாம் உள்ள படுக்க முடியல. எங்களை கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க, அதை புது இடிச்சிட்டு புது வீடாக கட்டி கொடுங்க.